ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பதற்கான பத்திரம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகள் இவர்களுக்கு நன்கொடைகள்லாம் எப்படி செல்வது, இதை எப்படி இவங்க வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் இவ்வளோ தான் நன்கொடை வாங்கணும், இவ்வளோ தான் டொனேஷன் வாங்கணும் அப்படின்றதுக்கான மேக்ஸிமம் லிமிட் எதுவும் கிடையாது. கேஷ் டொனேஷன் பொறுத்த வரைக்கும், கேஷாக நீங்கள் ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேக்ஸிமம் லிமிட் 2000 ரூபாய் வரைக்கும் தான் கேஷ் டொனேஷனாக நம்ம அளிக்க முடியும். அதே போல் அனானிமஸ் டொனேஷன் தான் நம்ம வந்து டொனேட் பண்ணுற யாருன்னே சொல்லாமல் அளிக்கிறது, நம்மளோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாமலே நம்ம பண்ணுற டொனேஷன், இதுதான் அனானிமஸ் டொனேஷன் சொல்லுவாங்க. இதுக்கான மேக்ஸிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய். அப்போ கேஷ் டொனேஷனுக்கான லிமிட் 2000 ரூபாய், அனானிமஸ் டொனேஷனுக்கான லிமிட் 20000 ரூபாய். சரி, இப்போது இந்த டொனேஷன்ஸ் அரசியல் கட்சிகளுக்கு போய் சேருகிறது. ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இருப்பது கிடையாது, அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை இருப்பது கிடையாது. அதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய பணம் அரசியல் கட்சிகளுக்கு சேரும்பொழுது அது வந்து எந்த விஷயத்துக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மணி என்ன பண்ணுது, அரசியல் கட்சிகளுக்குள்ளே போய் ரிவால்வ் ஆகுது. அப்போது என்ன நடக்குதுன்னா பிளாக் மணியை வந்து ஒயிட் மணி ஆக்குறதுக்குன்னே சில பேர் அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஒரு ஆபத்தும் இருக்குது. அப்போ ஒரு இந்தியாவில் ஒரு பேரலல் எக்கானமி, ஒரு பிளாக் மணி எக்கானமி உருவாகி நடப்பதற்கு அரசியல் கட்சிகள் ஒரு வெஹிக்கிளாக இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரலான்னு தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்னு ஒன்றும் கிடையாதுங்க, நீங்கள் ஒரு கட்சிக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர் மீன்ஸ் மூலமாக ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கிறதுக்காக ஒரு சேனல் மூலமாக டொனேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு டிமாண்ட் டிராஃப்ட், இப்போது ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் செலுத்துகிறோன்னா ஒரு டிடி எடுக்கிறோம் இல்லையா, டிமாண்ட் டிராஃப்ட், அதே போல் தான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமு. இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், 10000 ரூபாய், 100000 ரூபாய், 10 லட்சம், 1 கோடி, இந்த டினாமினேஷனில் நாம் டொனேட் பண்ணலாம். இதை டொனேட் பண்ணும்போது எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட், இந்த எஸ்பிஐ பேங்க், இந்த பேங்க் பிரான்ச்சஸ் மூலமாக நம்ம இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கணும். இந்த பத்திரத்தை வாங்கி நம்ம எந்த கட்சிக்கு நம்ம செலுத்தணுமோ, நம்ம விருப்பத்துக்கு உள்ள அரசியல் கட்சிக்கு நம்ம வந்து டொனேஷனை அளிக்கலாம். நாம் யார் அப்படின்ற நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம பப்ளிக்காக ரிவீல் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதே போல் அந்த கட்சியும் நம்மக்கிட்ட பணம் வாங்குது இல்லையா, அந்த கட்சி, அந்த கட்சியும் நம்மக்கிட்ட தான் அந்த காசை வாங்கிருக்கு அப்படின்ற நம்மளுடைய ஐடென்டிட்டியும் டோனரோட ஐடென்டிட்டியும் அந்த பார்ட்டியுமே வெளியே அளிக்காது. அப்போ டோனர் ஐடென்டிட்டி நம்ம சைட்லேருந்தும் நம்ம ரிவீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பார்ட்டி சைட்லேருந்தும் ரிவீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இதில் ஒரு டவுட் ரைஸ் ஆகுது, அப்போ யார் வேணாலும் ரைஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லையே, அப்போ வந்து இல்லீகல் மீன்ஸில் கூட அந்த கட்சிக்குள்ளே அந்த காசு போயிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி, ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட ஒருத்தர் கூட ஒரு கட்சிக்கு டொனேட் பண்ணியிருப்பாரு அப்படின்ற கேள்வி வரும்னு சொல்லி தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா டோனர் ஐடென்டிட்டியை நாங்கள் சீக்ரெட்டாக வச்சுருக்கோம், ஆனாலுமே ஏதோ ஒரு சர்ச்சை எழுது, ஒரு பிரச்சனை எழுதுன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், உதாரணத்துக்கு சிபிஐயோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ அவங்க எஸ்பிஐக்கு காண்டாக்ட் பண்ணி இல்லை ஆர்பிஐ கிட்டே போய் அந்த ரெக்கார்டை எடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம், அந்த டோனருடைய ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு அது வந்து சொல்லியிருக்கு. எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் உண்மையாலே, ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு கட்சிகள் பொறுத்தவரை மேக்ஸிமம் எவ்வளோ டொனேஷன் அவங்க வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வரையறை கிடையாது, மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. ரீசெண்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கட்சிகளுக்கு வந்த டொனேஷனில் கிட்டத்தட்ட 92% வந்து ஒரே கட்சிக்கு போய் சேர்ந்துருக்கு. எந்த கட்சினா பிஜேபிக்கு போய் சேர்ந்துருக்கு. அப்போது அந்த கட்சிகளுக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் போய் சேரும்போது இந்த மணி ப்ராப்பராக யூஸ் பண்ணப்படுதா, அதில் ஒரு பேரலல் எக்கானமி உருவாகுதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அரசியல் கட்சிகள்லாம் நாளைக்கு ஒரு நான் பெர்ஃபார்மிங் ஆசெட், ஒரு என்பிஏவாக ஆய்விடக்கூடுமோன்ற இன்னொரு கேள்வியும் எழுது. இப்போது இந்த விஷயத்தையும் சேர்ந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அட்ரஸ் பண்ணிச்சுன்னா நல்லா இருக்கும்.